சென்னை இஸ் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரம் த ஸ்டார்ட் பட் தென் லைக் உங்க ரெகுலர் சேலரி எல்லாம் இஃப் யூ ஹேவ் லைக் த பெர்சன்டேஜ் பிரேக் சென்னையில் ரொம்ப அஃபோர்டபுளா ஃபுட் அப்புறம் ஹவுசிங்க்கு அஃபோர்டபுளான ஏரியானா என்ன சொல்லுவீங்க அரும்பாக்கம் விருகம்பாக்கம் எம்எம்டிஏ காலனி நிறைய மிடில் பீப்புளெலாம் வந்து செலவு தான் பண்ணுறாங்களே தவிர இந்த காலத்தில் வந்து யாரும் சேவ் பண்ணுற மாதிரி தெரியல ஈவினிங் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்கும் சென்னையில் மினிமம் காஸ்ட்டில் ஒரு வீடு ஒரு 2 BHK வீடு வாங்கினா என்ன காஸ்ட் ஆகும் மினிமம் காஸ்ட் அட்லீஸ்ட் 1C ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இட்ஸ் உமன் எம்பிஎம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன் 2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியில் மிக முக்கியமான சிட்டி தென் மும்பை டெல்லிக்கு அப்புறம் சென்னை அதிகமான காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கக்கூடிய சிட்டி ஸோ பொதுவாக சேவிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஸ்டெபிலிட்டியாக வாழ்றதுக்கு கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு அதுக்குமே வந்து சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ கம்மியாக சம்பாதிச்சாலோ அதிகமாக சம்பாதிச்சாலோ எங்கே இருந்தாலும் சேவ் பண்ணி ஆகணும் அதை தாண்டி காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் பழக்கத்து மற்ற சிட்டியோட அதிகமாகவே செலவாகும் நம்மளுடைய ஹவுசிங் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வெளியே போயிட்டு வருது இன்னும் அதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸ்போன்ஸ் நம்மளுடைய பயன்பாடுகளாக அதிகமான செலவு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது பீப்புள் இங்கே எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரியல் டைமாக ஆத்தென்டிக்காக இன்ட்ராக்ஷன் மூலமாகவே நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வாங்க போகலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு யூ ஹேவ் எனி டிப் ஆன் ஹவ் பீப்புள் கேன் சேவ் மணி இன் சென்னை லைக் சென்னை இஸ் எக்ஸ்பென்சிவ் from the start but then like unga regular salary illa if you have like the percentage breakout breakage which if you save appadina chinna chinna da sedichu you can save bigger in the longer run for example my sister used to say this because like if for 100% ungalku salary irukku appadina keep 50% as your expenses 30% your personal expenses and balance 20 ya neenga like adhi neenga enna situation ah irundhalo keep the 20 aside first and the 20 eduthu vechittu அதுக்கப்புறமா பாக்கி 80 யூ கேன் ஸ்பிளிட் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் யுவர் பர்சனல் யூசஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா லைக் யூ வில் ஹாவ் திஸ் டிசிப்ளின் ஆல்சோ டு சேவ் லைக் என்ன நடந்தாலும் அந்த 20 எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அட் த லாங்கர் ரன் யூ வில் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்கு சேர்ந்துருக்கும் லைக் ஒரு தேவையான இடத்துல உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி தேங்க்யூ வாட்ஸ் யுவர் நேம் ஐ அம் கமலி ஹலோ சார் வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வாட் டு யூ டூ மை நேம் இஸ் துவாரக்நாத் I am a financial consultant. I do like insurance investments, advice for insurance investments, mutual funds, savings concepts, pension planning. I mainly focus on retirement planning. Retirement planning பத்தி நிறைய explain பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமர்ஸுக்கு. Okay sir, money save பண்றதுக்கு பெஸ்ட் டிப் நீங்க என்ன சொல்லுவீங்க? திருக்குறள் தெரியும் இல்லையா? திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சேவிங்ஸ் கான்செப்ட் பத்தி நிறைய எழுதியிருக்காரு. சேவிங்ஸ் கான்செப்ட் மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆகாரிட்டால் அளவிட்டாயினும் போகாது அகலாக்கடை அப்படின்னாரு. அதாவது வர இன்கம்மு கம்மியாக இருந்தால் கூட அவுட்ஃப்ளோ பெருசாக இல்லாமல் கண்ட்ரோல்குள்ளார வச்சுருந்தீங்க அப்படின்னு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றார் அவர். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் நான் எனக்கு வருமானம்லாம் வருது எல்லா எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சத்தியமாக பண்ணவே முடியாது. கரெக்ட் ஃபார்மா அப்படின்னா இன்கம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். ராங் ஃபார்ம் என்னன்னா இன்கம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் மீதி இருந்தால் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரெக்ட் ஃபார்முலா என்னன்னா இன்கம் வந்த உடனே 10% 20% நீங்கள் சேவ் பண்ணணும் அதை எடுத்து வச்சிடணும் தனியாக. வந்தோடனே எடுத்துக்கொண்டு போய் ஒய்ஃப்டையோ இல்லை யார்ட்டோ கொடுக்கணும் கொடுத்துடணும் இல்லை ஃபாதர்ட்டுனா ஃபாதர்ட்ட கொடுக்கணும் மதர்னா மதர்ட்ட கொடுக்கணும் இல்லை இமீடியட்டாக தனியாக ஒரு அக்கௌண்ட்ல போடணும் அக்கௌண்ட்டில் போட்டணும். இதே உங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அதேமாரி நினச்சிக்கிட்டு இது என்னுடைய ஃபியூச்சருக்காக அதான் என்னென்னா 2 வயசு நம்ம ஒரு ஆள் இருக்கேன் நம்ம துவாரக்நாத் இருக்குன்னு ப்ரெசென்ட் துவாரக்நாத் ஃபியூச்சர் துவாரக்நாத்னு 2 இருக்கும். 60 வரைக்கும் ப்ரெசென்ட் துவாரக்நாத் 60 மேலே என்னால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது அப்போ அப்பையும் பணம் தேவைப்படும் அதுதான் ஃபியூச்சர் துவாரக்நாத் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பண்ணால் இப்போ சம்பாதிக்கும் போதே 20% 15% 20% எடுத்து வச்சுட்டே வரணும். அது வேறு வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம் பென்ஷன் பிளானில் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம். அதுதான் பேசிக் கான்செப்ட். மணி சென்னையில் மணி சேவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பெஸ்ட் டிப்? ஆக்சுவலாக செலவை கம்மி பண்ணாவே அது சேவிங்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் சார். அது வந்து ஜோக்காக சொல்கிறது பட் சேவிங்ஸ்ன்னு நம்ம நினச்சோன்னா லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் போனால் தான் சேவிங்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபி எடுத்தவங்க வச்சுக்கோங்களேன் மியூச்சுவல் ஃபண்டில் அது வந்து ஒரு கமிட்மெண்ட் மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அது சேவிங்ஸாக வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கன்வெர்ட் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கு. நான் இன்சூரன்ஸ்ல தான் இருக்கேன், அப்ப கண்டிப்பா இன்சூரன்ஸ் தான் போட சொல்லுவேன். ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கலாம், அது இல்லாம எஃப்டி போடலாம், ஏன்னா பிக்சட் டெபாசிட் எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். ஸோ பிக்சட் டெபாசிட்டும் போடலாம், அது இல்லாம உண்மை அதுதான், நம்ம வாங்குற செலவை கம்மி பண்ணாலே மோஸ்டா எல்லாமே கம்மி ஆயிடும். பாக்குறதெல்லாம் வேணும்னு அடம்பிடிக்கிற குழந்தையும் இருந்தாலும் நம்மளுக்கு செலவு அதிகமாகும். நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுப்படுத்தி வச்சாலே எல்லாமே செலவு எனக்கு தெரிஞ்சு கம்மியாகும். இன்னொன்று என்னன்னா, இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு அப்படின்ட்டு மந்த்லி எக்ஸ்பென்ஸில் நம்ம எடுத்து வச்சாலே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி இது பண்ணால் கம்மி பண்ணலாம். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பர்சனலாக இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக எங்களுக்கு சேவிங்ஸ் ஆன ஆப்ஷனே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஹோம் லோன் போகுது, பர்சனல் லோன் போகுது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணிட்டோம், அந்த சேவ் பண்ணதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை முடிக்கணுன்றதுக்காக அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோம். அதனால் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சிட் அமௌண்ட்டு சிட் ஃபண்டில் போடுறது அந்த மாதிரி தான் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நான் இப்போ லாஸ்ட் இயர் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இப்போ எனக்கு பாப்பா இருக்குது, இதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் பற்றி யோசிக்கிறோம். ஸோ அவனுக்காக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவனுக்கு சேர்த்து வைக்கிறோம். அது இல்லாமல் சிட்டு அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி சேர்த்து வைக்க, பின்னாடி நம்ம இருக்குமானு தெரியல, முன்னாடியே குழந்தைக்கு சேர்த்து வச்சோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில டொமேட்டோன்னு ஒரு ஆப்பு, அதெல்லாம் செலவு பண்ணாமல் இருந்தால் பெட்டர், வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது, அது தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாலெட்டில் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த 300 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு பார்ப்பீங்க. கிரெடிட் கார்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கணக்கே கிடையாது. சென்னையில் அஃபோர்டபுளாக ஃபுட்டு அண்டு வீடு இதெல்லாமே அஃபோர்டபுளாக கிடைக்கிறது எந்த ஏரியாவில் கிடைக்கும்? சென்னையில் வந்துட்டாலே அஃபோர்டபுள் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, பாண்டி பஜார் சுற்றி இருக்கிற ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. அட்லீஸ்ட் 25,000 குறைஞ்ச வீடு கிடையாது 2 BHK. ஒன்லி திங் இஸ் நீங்கள் கன்வீனியன்ஸ் பார்த்துக்கோங்க. லைக் ட்ரெயின் இருக்கா, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா, இப்போ ஆவடி அண்ணனூர் அந்த பக்கம் யூனிட் ட்ரெயினோட கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக சென்னைக்குள்ளே வேலை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி போயிடலாம். சென்னையில் மினிமம் காஸ்டில் ஒரு வீடு, ஒரு 2 BHK வீடு வாங்கினா என்ன காஸ்ட் ஆகும் மினிமம் காஸ்ட்? எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1.2 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சார், நேம் அண்ட் வாட் யூ டூ? அபிஷேக், நான் மர்ச்சன்ட் நேவியில் செகண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யூ டைம். சார், உங்கள் பேர்? மணிகண்டன். ஓகே, சென்னையில் எப்படி மணி சேவ் பண்ணலாம்? காரில் போகிறது பதில் ஆட்டோவில் போகலாம், ஆட்டோவில் போகிறது பதில் வாக் பண்ணலாம், உடம்புக்கும் நல்லது, அந்த மாதிரிலாம் இருக்குது. டிப்ஸ் இருந்தது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே சாப்பிட்லாம், அந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. சென்னையில் ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபுட்டு அப்புறம் ஹவுசிங்க்கு அஃபோர்டபுளான ஏரியானா என்ன சொல்லுவீங்க? அரும்பாக்கம், விருகம்பாக்கம், MMDA காலனி அந்த ஏரியாவில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஏரியாண்டியா எல்லாம் சின்ன வீடுங்களாக இருக்கும், பைக் நிறுத்துகிற மாதிரி பார்க்கிங்கில் இருக்கும், ஹோட்டல்ஸ்லாம் ரிச்சாக இருக்காது, நார்மல் பர்சனாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 2 BHK ஹவுஸ் என்ன காஸ்ட் வரும் ரெண்டில்? அந்த ரேஞ்ச் 10,000 டு அங்கே மேக்ஸிமம் 10,000னாலே ஒரு ரீசனபுளான வீடுங்க இருக்கும். மணியை சேவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பெஸ்ட் டிப் இருந்தால் சொல்லுங்கள். பெஸ்ட் டிப்புன்னு எதில்லை ப்ரோ, ரெண்டட் ஹவுஸ் இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு சேவ் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஓனர்ஸ் தான் இப்போ இன்கம் எவ்வளோ வந்தாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டட் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நம்ம தனியாக மணி இன் பண்ணுற மாதிரி இருக்கும், வாங்குற சேலரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸு, அப்புறம் ஃபுட்டு, பேபிஸ் வந்து எல்லாமே அது கரெக்டாக போயிடும். ஸோ அதனால் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். மிடில் கிளாஸ். என் பேர் வின்சென்ட். ஓகே சார், சென்னையில் மக்கள் எப்படி பணத்தை சேமிக்கலாம், உங்ககிட்ட ஏதாவது டிப் குறிப்பு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சாரி சார், என்கிட்ட அந்த மாதிரி டிப்ஸ் எதுவும் இல்லை. பணம் எப்படி செலவு பண்ணலாம்னு வேணால் கேளுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய மிடில் பீப்புளெலாம் வந்து செலவு தான் பண்ணுறாங்களே தவிர இந்த காலத்தில் வந்து யாரும் சேவ் பண்ணுற மாதிரி தெரியல. ஈவினிங் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்கும், மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க நிறைய செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவாய்ட் பண்ணலாம் இல்லை இதை கம்மி பண்ணிக்கலாம் இப்படி ஏதாவது நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்னங்கிறது ஷேர் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா மக்கள்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அஸ் வெல் அஸ் அவங்க வந்து சேவ் பண்ண சான்ஸ் இருக்கு. சார், சென்னையில் அஃபோர்டபுளான ஏரியா ஃபுட்டு அண்டு ஹவுஸுக்கு அஃபோர்டபுளான ஏரியானா எந்த ஏரியா சொல்லுங்கள்? கிளாஸ் பீப்புள்னாக்கா முகப்பேர்லாம் நல்லாயிருக்கும், முகப்பேரில் அங்கே ஃபுட்டெல்லாம் கூட ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டெல்லாம் கிடைக்குது, நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது.
என்ன காஸ்ட் ஆகும் மூணு பேர்ல ஒரு 2 BHK ரெண்டல் ஹவுஸ் என்ன காஸ்ட் ஆகும் மினிமம் 15,000 மேல தான் 2 BHK எல்லாம் வந்து அபௌட் 20-25 அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க எவ்வளவு வருஷமா சென்னையில இருக்கீங்க சார் பண்ணிக்கலாமா பிறந்து வந்ததுல இருந்தே சென்னையில் தான் சார் ஏதாவது உங்ககிட்ட எதுவும் பெஸ்ட் டிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேல்யூபுல்லாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை பின் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் தேங்க்யூ